வணக்கம் நண்பர்களே. டீக்கடை அறிவியல் இந்த வலையொலியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இப்போ நம்ம இருக்க இடத்துல இருந்தே ஒரு ரெண்டு நொடி எந்த திசையில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் கண்ணில் தென்படும் இல்லையா? அப்படி தென்படுற விஷயங்களில் எத்தனை அறிவியல் கருவிகள் இந்தியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இல்லைன்னா இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பரவலான கேள்வி குற்றச்சாட்டு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இப்போ அதே கேள்வியை நம்மை நோக்கி திருப்பி பார்ப்போமே. என்னால் ஏன் ஒரு அறிவியல் சாதனத்தையோ ஒரு புது அறிவியல் கருவியையோ கண்டுபிடிக்க முடியலை? இப்படி ஒரு கேள்வியை நம்ம கிட்ட வச்சா நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? அதுக்கெல்லாம் நிறைய வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணுங்க. நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அதெல்லாம் மேலை நாடுகளில் பெரிய பெரிய கருவிகள் வச்சுருக்கவங்க அதெல்லாம் செய்வாங்க, நம்மளால் முடியாதுங்க. இன்னும் கற்று தேர்ந்தவர்கள்ட்ட போய் இதே கேள்வியை கேட்டோன்னா, நம்ம ஊரில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைங்க, இங்கே எல்லோரும் மார்க் எடுக்கிறதுக்காக தான் படிக்கிறாங்க, யாருமே புரிஞ்சு படிக்கிறதில்ல, இப்படியான குறைகளும் குற்றச்சாட்டுகளும் பதில்களாக கிடைக்கும். இதெல்லாம் சரியா தவறா என்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இன்றைய நிலையில் புரியுதோ புரியலையோ நாம் எல்லோரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். டீ கடைகளில், வீடுகளில், கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்கள் கூட, இப்படி எல்லா இடங்கள்லையுமே அரசியல் கருத்து பரிமாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம். ஆனால் தினந்தோறும் நம்முடன் ஒட்டி உறவாடும் அறிவியலை பற்றி நம்ம எங்கேயும் யார் கூடையும் பேசுறதில்ல. இதுக்கான காரணம் என்ன? அரசியலை பேசுகிற நம்ம அறிவியலை பேச தவறுறோமே. எதனால் நம்ம அரசியலை அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, நம்மை சுற்றியுள்ள ஊடகங்கள் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அரசியல் கருத்துக்களை நமக்குள்ளே திணிக்குது. அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், வாட்ஸ்அப் போன்ற நவீன ஊடகங்களாக இருக்கலாம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் நம்மையும் அறியாமல் நம்மளை அரசியல் பேச வைக்குது. இது போன்ற அறிவியல் சார்ந்த செய்திகளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஊடகம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. ஒருவேளை அப்படி நம்மை சுற்றி உள்ள ஊடகங்கள் அறிவியலை பற்றியும் பேசியிருந்தால், அறிவியல் செய்திகளை நமக்குள் திணித்திருந்தால், நாமும் அறிவியலை பரவலாக பேச ஆரம்பித்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது. சரி, நம்ம தான் இப்படி ஆயிட்டோம். நம்முடைய அடுத்த தலைமுறையை எப்படி அறிவியலை நோக்கி திருப்புவது? குழந்தைங்களுக்கு அறிவியலை ஒரு பாடமாக இல்லாமல் வாழ்வின் ஒரு அங்கமாக அறிமுகப்படுத்துறதுல பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அது எப்படி சின்ன குழந்தைங்கிட்ட போய் அறிவியல் பேசுறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நமக்கு வரலாம். ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட போய் கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறத விட, கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது அதனால் அதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை அறிவியல் தான். நாம் இரவு நேரங்களில் குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லித்தொங்க வைப்போம் இல்லையா? அப்போது ராஜா கதை, சிங்கம் புலி கதைகள் சொல்கிறது மட்டுமல்லாமல் அறிவியல் கருத்துக்களையும் புனைவோடு சேர்த்து ஒரு கதையாக சொன்னோன்னா அவங்க ஆள் மனசில் அழகாக போய் பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு, ஒரு நாள் நியூட்டன் தாத்தா பார்க்கில் வந்து உட்காந்தார். அவர் தலையில் வேகமாக ஒரு ஆப்பிள் வந்து விழுந்தது. அவர் ஆப்பிளை கையில் எடுத்துட்டு ஆப்பிளையும் மரத்தையும் நிலத்தையும் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். கிராவிட்டின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு புனைவோட குழந்தைகளுக்கு சொன்னோன்னா அவங்க ஆள் மனசில் ரொம்ப அழுத்தமாக அதை போய் பதிஞ்சிரும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கலாம், என்னடா சின்ன குழந்தைகிட்ட போய் எப்படி இந்த மாதிரியெல்லாம் கதை சொல்கிறது அப்படின்னு. ஆனால் மேலை நாடுகளில் சயின்ஸ் காமிக்ஸ் என்ற ஒரு முறை இருக்குது. அறிவியல் கருத்துக்களை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதைகள் வடிவில் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு முறை தான் இந்த சயின்ஸ் காமிக்ஸ். அதே போல் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை பற்றி குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற பின்புலத்தை பற்றி பேச வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அதுதான் குழந்தைங்களை அறிவியலுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும், நம்மளாலையும் இது போல் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ளே உருவாக்கும். இப்படி அடுத்த தலைமுறையோட அறிவியல் பார்வையை மாற்றணும்னா இங்கே அடிப்படை அறிவியல் பேசுகிற நிறைய ஊடகங்கள் வேணும். அப்படி ஒரு ஊடகமாக இந்த டீக்கடை அறிவியல் இருக்கும். அறிவியலை ஒரு பேசு பொருளாக்குறது தான் இந்த வலைதளத்தின் நோக்கம்.